வணக்கம். கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் அன்னைக்கே போயிட்டு விளக்க வாங்கி அதை வந்து கழுவி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லை, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியும். 2 டேஸ்க்கு முன்னாடியே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மண் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிசலே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. விரிசல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விளக்கு வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஸோ மண் விளக்கு வாங்கும் போது நல்லா பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க. கார்த்திகை தீபத்துக்கு அட்லீஸ்ட் 2 இல்லை 3 விளக்காவது நம்ம புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாஸ்திரம் கூட இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பழசு இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து 1 இல்லை 2 விளக்காவது நீங்கள் வாங்கிக்கோங்க. புதுசாக வாங்கின எல்லா விளக்கையுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி ஏன் ஊற போடுறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபம் அன்றைக்கி நம்ம விளக்கேற்றும் போது இந்த விளக்கு எல்லாமே வந்து எண்ணெயை குடிக்காமல் இருக்கும். ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயே இழுக்காது, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். புது விளக்கு தண்ணியில் போட்டோடனே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே எப்படி உரியுதுன்னு பாருங்கள், நிறைய பபுள்ஸ் வருது. இதை வந்து 1 மணி நேரத்துக்கு இப்படியே விட்டுடலாம். எல்லா விளக்கையுமே நான் வந்து ஊற வச்சிடுறேன். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் பழைய அகல் விளக்குமே நம்ம வச்சுருப்போம். இதை எப்படி ஊற வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து போட போகிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த தண்ணிலேயே நான் விம் லிக்விடும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகவே இருக்குது. இதில் எல்லா விளக்கையும் இப்போ போட்டுடலாம். இந்த விளக்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். பழைய விளக்கில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது, அதனால தான் நான் வந்து சுடுதண்ணியில் வந்து இந்த விளக்கை வந்து ஊற வச்சுருக்கேன். 1 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ 2 விளக்கையும் வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். புது விளக்கை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்கனாவே போதும், அழுக்கு எல்லாமே போயிடும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு கழுவணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் மண்ணு தான் இருக்குது, அதை மட்டும் இப்படி கழுவி எடுத்துட்டாவே போதும். எல்லா விளக்கையும் இதே மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். புது விளக்கு எல்லாமே கழுவி தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது பழைய விளக்கை வந்து எப்படி கழுவலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருக்கும். எண்ணெய் பிசுக்கு இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு டிட்டர்ஜென்ட்டில் வந்து ஊற வச்சுட்டு கழுவினாவே போதும். பட் என்னோடய விளக்கில் வந்து நிறைய வந்து எண்ணெய் பிசு கூட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்க்கும் போது மீதி இருக்க எண்ணெய் பிசையும் வந்து போயிடும். சோப்பு போட்டு தேய்க்கணும்னு அவசியமும் இல்லை, ஏன்னா நம்ம ஊற வச்சதே வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் தான். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சாவே போயிடும். இதே மெத்தடு தான், கார்த்திகை தீபம் முடிஞ்சதும் எண்ணெய் இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதே தண்ணியில் கழுவிக்கலாம். இப்போ எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் இன்னொரு பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சுருக்கேன், அதில் கழுவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லா விளக்கையும் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். எல்லா விளக்கையுமே கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை அப்படியே வந்து 1 ஹவர் வெயிலில் வந்து வச்சிடலாம். வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஈரம் எல்லாமே வந்து காஞ்சு போயிடும். பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா.
குத்து விளக்கு தூபக்கால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாமி ரூமும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிடணும். கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கேற்றுறதை மட்டும்தான் நம்ம வேலையை வச்சுக்கணும். மீதி எல்லா வேலையுமே ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சு வச்சிடணும். சாமி ரூமில் அரிசி மாவால் தான் கோலம் போடுவோம். ஸோ அந்த அரிசி மாவையுமே வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.